இன்றைக்கி ஆன்மீக தகவலில் நம்ம பார்க்கக்கூடியது அதான் ஆன்மீக தாந்திரீக தாந்திரிக தான் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடியது சில நிறைய எதிரிகள் இருப்பா சில பேருக்கு சில பேருக்கு பார்த்துட்டேன்னா ஒரு காரியம் எடுக்கிறதுக்கு முன்னாடி ஆயிரம் விஷயங்களில் தடங்கள் ஆகும் கணவன் மனைவிக்குள்ளே முந்தியெல்லாம் பிரச்சனையே இருக்காது இப்போ பிரச்சனை ஆரம்பித்து நிறையா இருந்துருக்கும் சார் முந்தி இல்லை இப்போ இந்த ப்ராப்ளம் இருக்குது இந்த ப்ராப்ளம் சால்வ் ஆகணும் இதற்கு நான் என்ன பண்ணுறது என் ஒட்டுமொத்த விஷயத்துக்கும் சேர்த்தே சொல்கிறேன் சில நேரம் நம்மக்கிட்ட தப்பு இருக்கும்போது அதை தெரிஞ்சுண்டு இனிமேல் நம்ம பண்ணக்கூடாதுன்னு நினச்சா சாதாரணமாகவே அந்த ப்ராப்ளம் சால்வ் ஆகிடும் நம்மக்கிட்ட தப்பு இல்லை சார் ஆனாலும் இந்த ப்ராப்ளம் இருக்கு தப்பே செய்யாமல் இவா இதை அதிகப்படுத்திகிட்டே இருக்கா இந்த மாதிரி நிறையா பிரச்சனைகள் வீட்டுக்குள்ளே நடக்கும் இல்லையா சரி வீட்டுக்குள்ளே விட்ருங்கோம் ஏன்னா என்றைக்குமே நம்ம சொந்தக்காரன் நம்ம தெரிஞ்சவா தான் ஆனால் வெளியில் இருக்கிறவா ஆப்போசிட்டில் இருக்கிறவா நம்மளை எதிரிகளாக பாவித்து நம்மளுக்கு எவ்வளோ தடங்கல் பண்ணும் அதுலேருந்து மீண்டு வர நம்ம எல்லா காரியங்களும் ஜெயிக்க ஒரு அற்புதமான ஆன்மீக தகவல் தாந்திரீக பிராயச்சத்தை இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் ஒரு சொம்பு நிறையா அதாவது காப்பர்லேயோ இல்லை பிராஸில் இருக்கக்கூடிய சொம்பு அல்லது பித்தளையில் இருக்கக்கூடிய சொம்பு நிறையா அரிசியை நிறச்சுக்கணும் பச்சரிசியாக இருக்கணும் அந்த அரிசியில் சூளாயுதம் சூளாயுதனா சின்னதாக இந்த அளவுக்கு அது வெள்ளிலேயோ இல்லை சாதாரணமாக உங்கள் சக்தி கேட்ட மாதிரி கடையில் வாங்கி அந்த சூளாயத்தை வச்சுக்கலாம் ஒரு சிகப்பு கயிறு எடுத்துக்கோங்க அதில் அம்பாளுடைய நாமத்தை சொல்லி அஞ்சு தடவை அதுக்குண்டான முடிச்சுகள் போட்டுக்கணும் இது வந்து ரக்ஷைன்னு பேர் அஞ்சு தடவை முடித்து போட்டுவிட்டு அந்த சூலாயத்தில் அதை கட்டி வச்சுக்கணும் அந்த சூலாயத்தில் கட்டுறதுக்கு முன்னாடி ஓம் தும் துர்கா மகங்கிற அந்த முடிச்சு போடும்போது சொல்லிக்கணும் கட்டும்போது ஓம் தும் துர்கா என்ன மகன் சொல்லிக்கணும் சூதாயத்தில் சந்தனம் குங்குமம் சொம்பில் சந்தனம் குங்குமம் அதே மாதிரி அரளி புஷ்பம் அரளி புஷ்பத்தை வச்சு அந்த சூலாயத்துக்கு டெய்லி அர்ச்சனை டெய்லி அர்ச்சனை ஓம் தும் துர்கா என்னமகன் ஓம் தும் துர்காயனம் ஓம் தும் துர்காயனமாகங்கிற மந்திரத்தோடு அர்ச்சனை பண்ணும் டெய்லி நூற்றி எட்டு தடவை அதுமாதிரி சுவாமிக்கு வெள்ளம் மண்டவல்லன்னு கடையில் வைக்கும் அந்த மண்டவளத்தை நைவேத்தியம் பண்ணும் டெய்லி தீபாராதனை அதே மாதிரி ஆராத்தி இந்த சூளாயத்துக்கு டெய்லி இதை பண்ணும் பொழுது பெரிய மாற்றம் கிடைக்கும் பெரிய மாற்றம் இது தாந்திரீக பிராயஸ்தம் நமக்கு எப்பேற்பட்ட தடங்கள் வந்தாலும் தடங்கள் நீங்கும் வெளியிலேருந்து வரக்கூடிய எதிரிகள் தொல்லைகள் நிச்சயம் இருக்காது நமக்கு ஏதேனும் பாதிப்புகள் பண்ணால் கூட நம்மளை சுற்றி அம்பாள் ரொம்ப அழகாக ஃபென்சிங் ஃபென்சிக்குனால் நம்மளை பாதுகாப்பா இந்த பாதுகாக்கக்கூடிய விஷயம் அம்பாளை தவிர வேறு யாதுங்க என்னென்னா காளியாக இருந்து நம்மளை காப்பாள் துர்கையாக இருந்து காப்பாள் மகிஷாசுர மர்தினியாக இருந்து காப்பான் எல்லா காரியங்கள்லேயும் கூட இருந்து நம்மளை காக்கக்கூடிய அற்புத சக்தி வாய்ந்தவள் அம்பிகை அப்பேற்பட்ட அந்த அம்பிகையை மனசார பிரார்த்தனை பண்ணி நம்ம எந்த காரியத்தை பண்ணாலும் அவள் துணை நிற்பாள்ங்கிறதுல எவ்விதமான மாற்றங்களும் கிடையாது அப்போ அற்புதமான தாந்திரீக பிராயஸ்தம் இந்த தாந்திரீக பிராயஸ்தத்துக்கு அவ்வளோ விசேஷங்கள் உண்டு இந்த தாந்திரீக பிராயஸ்தம் உலகெங்கும் நடக்கக்கூடிய பிராயஸ்தந்தான் சில விஷயங்கள் பார்த்துட்டேன்னா அவளுடைய நன்மைக்காக பயன்படுத்துகிறாள் இது எக்காரணத்தை கொண்டு பிறரை பிறரை துன்புறுத்துறதுக்காக பயன்படுத்துகிற விஷயங்கள் கிடையாது அதனால் இதை ரொம்ப அழகாக துர்காம்பாலை பிரார்த்தனை பண்ணி இதை வேண்டிக் கொள்ளும்பொழுது பெரிய மாற்றத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் இது எத்தனை நேரத்தில் பண்ணுறது இதுக்கு ஏதாவது நேரம் இருக்கா காலையிலையும் பண்ணலாம் சாயந்தர நேரங்கள்லேயும் பண்ணலாம் இது எந்தளவுக்கு இந்த மந்திரத்தை ஜபிக்கிறளோ அளவுக்கு பவர்ஃபுல் உங்களுக்கு அதிகமாக இருக்கும் முடிஞ்ச அளவுக்கு பார்த்துட்டேல அப்படின்னு சொன்னால் இந்த மந்திரத்தை காலையில் வேலைகளில் பண்ணுறது ரொம்ப விசேஷமான பலன்களை கொடுக்கும் இது துர்காம்பாலவுடைய ஒரு அற்புதமான பூஜை இது ஆன்மீக தாந்திரீக பிராய்ச்சித்தம் E